ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்னேக் வெனம் எக்ஸ்ட்ராக்ஷன், எப்படி பாம்புலேருந்து விஷம் எடுக்கிறாங்க, அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, சில பாம்பை பற்றிய சில தகவல்களும் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி குடிக்கும், இந்த ரெண்டு உணவு மட்டும்தான், எலியும் தண்ணி தான். ஆனால் அதுவும் டெய்லி கிடையாது, வாரத்தில் ஒரு முறை தான், ஒன்ஸ் இன் எ வீக் தான். ஒரு பாம்புக்கு குறைஞ்சபட்சம் 4 எலி 5 எலி மருந்து, அது ஜீரணமாக 1 வாரம் ஆகும். 1 வாரம் வரையும் அவங்களுக்கு உணவு கிடைக்கும். எலியை வந்து சாகடிச்சுலாம் அங்கே போட மாட்டோம், லைவாக போட்டு விடுவோம். எலியை அது வேட்டையாடி சாப்பிடும், எல்லா பானையும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே வராது பாம்பு, ஷைனிங்காக இருக்கிறதுனால ஏற முடியும். உங்களுக்கு வேறு என்ன சங்கம் கிடைக்கா பாம்பை பற்றி? பால் குடிக்கிற பாம்புலாம் கிடையாது. விஷம் வந்து எந்தெந்த பாம்பில் விஷம் இருக்குது, விஷம் இல்லாத எப்படி சார் கண்டுபிடிச்சு? நல்ல பாம்பில் விஷம் இருக்குது, கட்டு விரியனில் இருக்குது, கண்ணாடி விரியனில் இருக்குது, சுருட்டை விரியனில் இருக்குது. இதை தவிர்த்துட்டு மீதி பேனரில் இருக்கிற பாம்புக்கு எதுக்குமே விஷம் கிடையாது. பார்த்தீங்களா, இந்த பச்சை பாம்பு அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே விஷம் கடிச்சது நம்ம என்ன பண்ணலாம்? புரியல சார். ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம கடிச்சிருச்சு, அந்த இடத்த வாஷ் பண்ணிட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம். அப்படிங்களா? பண்ணலாம். அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த பாம்பு கடிச்சா மட்டும்தான், இந்த பாம்பு கடிக்கும் போது பயம்ன்றது உடம்புல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பயம் இருந்தால் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் பண்ணா சரியாயிடும். ஓகே ஓகே. வேற பாம்பு செட்டப்பமா எதுக்கு சொல்றேன்னா, பாம்பு கடிச்சது நம்ம ஊசி போட்டோம் சரியாயிடும், அந்த மைண்டு மாற்றிக்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா பாம்பு கடிச்சிட்டு எதனா ஆயிடுமா, பாம்பு கடிச்சிட்டு எதனா ஆயிடுமா, அந்த மைண்டு தான் அங்கே இருக்கும். எந்த இடத்துக்கு போய் வந்தாலும் அந்த இடத்துல தான் வரும். புரியுதுங்களா? இந்த 4 டைப்பு தான் மேடம் நம்ம தமிழ்நாட்டில் விஷம் பாம்பு. இந்த 4 டைப்பு தவிர மீதி எந்த பாம்புக்கும் விஷம் கிடையாது. ஒரு ஒரு பாம்பை பற்றி ஒரு ஒரு டீட்டெயில் சொல்கிறேன், என்னென்ன பாதிப்பு தருன்றத நல்லா கவனித்து கேளுங்க, இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். The 4 hours, cobra bite, the living time. Okay, no 30 minutes, the 4 hours only. Okay, இது வந்து சுருட்டை விரியன்னு சொல்லுவாங்க, சாஸ்கல்டு வைப்பர் நேம். இது 10 வருஷத்து பாம்பு, இது இது குட்டி கிடையாது, முழுசாக வளர்ந்த பாம்பு. இது குட்டி கிடையாது, குட்டி கிடையாது, 10 வருஷத்து பாம்பு. இது இது இவ்வளோ தான் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, இது இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே இது 1 இன்ச்சு கூட வளராது. இதுக்கு மட்டும் வயசு அதிகம். கடித்த 1 மணி நேரத்தில் கடிப்பட்ட பகுதி கை கால் எதுவாக இருந்தாலும் எனக்கால் மாதிரி வீக்கம் அடையும். 1 மணி நேரத்தில் எப்படி வீக்கம் அடையும்? இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேளுங்க, இந்த மாதிரி மணலில் இருந்தால் அந்த பாம்பு தெரியுதான்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல கடிச்சிடுச்சிடனா, இப்போ நான் போயிட்டு தெரியாமல் அந்த இடத்துல கையோ காலை வச்சுட்டு உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல என்னை கடிச்சிடுச்சிடனா இந்த அளவுக்கு வீக்கம் அடையாது அந்த பகுதி, இந்த அளவுக்கு வீக்கம் அடையும் பெருசாக. அது 1 மணி நேரத்தில் நடக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வீங்காதான்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷம் நம்ம பாடியில் எந்தெந்த பகுதியில் ஏறுதோ அந்தந்த பகுதியில் வீக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், குறையாது. 2-4 வரையும் டைம் போகும், இம்மிடியட்டாக 2 டேஸ் தான். இந்த மாதிரி நம்ம ஷூ போட்டுட்டு போய் இது மாதிரி பக்கத்தில் கால் வச்சா கடிக்க ட்ரை பண்ணாது, ஏன்னா அந்த ஷூவில் அந்த ஹீட் எல்லாமே உள்ளே இருக்குது. நார்மல் நம்ம செப்பல் யூஸ் பண்ணிவிட்டு காலை போய் பக்கத்தில் வச்சுட்டோம்னா அந்த பிக்சரில் வந்துருக்கிறேன் சுருட்டை விரியன்னு போட்டு அந்த மாதிரி பொசிஷனுக்கு வரும். 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஜம்ப் பண்ணி கிடைக்கும். சென்டிமீட்டர் தான், 10 அடி கிடையாது, சென்டிமீட்டர். இவ்வளோ தான் ஜம்ப் பண்ணும். இது வருஷத்தில் 1-7 குட்டி வரையும் போடும் டைரெக்டாக. முட்டை இடாத இதே குட்டி போடும், குட்டியுமே விஷத்தோடு இருக்கும், விஷ பல்லோடு இருக்கும். இது மேமல் பிசிஎஸ் எடுத்துங்களா, எடுத்துக்கோங்க சார். நல்லா எடுத்துக்கணும், முக்கியமாக நீ தான் எடுத்துக்கணும். நீ தான் கிரவுண்டுக்கெலாம் அதிகமாக போகிறாளே, புரியுதுங்களா? எம்டியான மைதானத்துக்கெலாம் போகக்கூடாது தெரியலன்னு யோசனை பண்ணியிருப்பீங்க. மலை பாம்பாக இருக்கும், சட்டெல்லாம் கிடையாதுங்க, சட்டெல்லாம் மேலே வச்சுருப்போம். இது மலை பாம்பு கிடையாது, மலை பாம்பு குட்டியும் கிடையாது. அது இது கண்ணாடி விரியன்னு சொல்லுவாங்க, மசில் ஸ்வைப்பர் சவுண்டு வரும் பார்த்தீங்களா. என்ன சொல்லுதுறானா, ஒரு புதாரணை இடத்துக்குள்ளேயோ இல்லை எதனா ஒரு சீட்டுக்கு அடியிலையோ அது மாதிரி இருக்கும் போது அது சொல்கிறது, அது நான் இங்கே இருக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டுட்டு தள்ளி போயிடு, நீ தள்ளி போயிடு, நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன்டான்னு என்னை சொல்லுது. இப்போ அவர் தொட்ட உடனே அந்த இடமே மாறிச்சு பார்த்தீங்களா, எப்படி ஜம்ப் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இது 2 அடி வரையும் ஜம்ப் பண்ணும். இது 10 சென்டிமீட்டர், இது 2 அடி, இல்லைன்னா இந்த அளவுக்கு வெளியில் வந்து போகும்.
இது வந்து நம்மளை கடிக்கும் போது இப்படி சவுண்ட் கொடுக்குது பார்த்தீங்களா, சவுண்டு பார்ட்டி. மூணடி ஜம்ப் பண்ணி கடிச்சிருச்சுனா கடிப்பட்டவருக்கு டைமிங் குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் தான் கொடுக்கும். 3 மணி நேரத்துக்குள்ள அவர் மெடிசன் எடுக்கணும். எடுக்கலடானா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவரோட பிளட்டு வந்து வேர்வை தண்ணி உடம்புல இருந்து எப்படி கசியுதோ அது மாதிரி வெளியில் வரும். முடிட்டா பிளாக் கலராக மாற்றிடும் நம்ம உடம்ப, ப்ளூ கலராக மாற்றாது. புரியுதுங்களா? கடிப்பட்ட பகுதி இமிடியேட்டாக அழுக ஆரம்பிச்சோம். உள் பகுதி எல்லாமே அந்த திசுக்கள் எல்லாமே அழுகிடும். கட் பண்ணி எடுக்கிற லெவலுக்கு வந்துடும். இது வருஷத்தில் 1 to 80 குட்டி வரையும் ஈன்றெடுக்கும் ஒரு வருஷத்துக்கு. அதுவும் 30-40 நிமிஷத்துக்குள்ளே போட்டுருவோம் எல்லா குட்டியுமே. எல்லா குட்டியுமே விஷத்தோடு விஷ பல்லோடு இருக்கும். வயிற்று நம்ம தான் சார் போடுவோம். அதுக்கு அடுத்தபடியான பாம்பு தான் கட்டு விரியல். இதுதான் கட்டு விரியல். நான் ஒழிச்சு வச்சுருக்கோம் சார், வரத்துக்கு காட்டுறதுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பகலில் வசிக்கக்கூடிய உயிரினம் கிடையாது. பகலில் அந்த பாம்பை ரேராக பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நைட்டில் அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா இது நைட்டில் மட்டும்தான் மூவ்மெண்ட் பண்ணோம். இறைய சாப்பிட்றது நைட்டில் மட்டும்தான் வேட்டையாகும், பகலில் கிடையாது. அதோடய பாடி பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. மாதிரி இருக்கிற பாம்பை நம்ம பகல் டைமில் வச்சுருந்தோன்னா எம்டிட்டாக டெத்தாக இறந்து போயிடும். பகல் அந்த பாம்புக்கு ஆகாது, உயிரோட தான் இருக்குது. செத்துப்போன பாம்புலாம் கிடையாது. லப்பர்லாம் நினச்சிடாதீங்க, நிஜ பாம்பு இது. இருக்கிறதுலே நம்ம தமிழ்நாட்டிலே மோஸ்ட் கில்லர்னா இவன் தான், மோசமான வில்லன் தமிழ்நாட்டில். இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரான்னு சொல்லுவான், ராஜநாகம். கடித்தா மருந்து கிடையாது, மருந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். இது கடிச்சிட்டா மருந்து இருக்குது, டைமிங் குறைவு. 1 மணி நேரம்னா ஒரு ஆளுக்கு டைம் கொடுக்கும். ஏன்னா அது கடிக்கும் போது தந்திரமான ஒரு வேலையை செய்யும். என்ன பண்ணோம், கடித்து எல்லா பாம்பும் என்ன பார்த்துருக்கீங்க, படத்தில் எடுத்துகிட்டு ஓடிட்டு பார்த்துருக்கீங்களா? இது அது மாதிரி செய்யாது. மலைப்பாம்பு இந்த அனக்கொண்டா பண்ண பார்த்துருக்கீங்களா, பிடிச்ச உடனே என்ன பண்ணும், அந்த பகுதியை ரோல் பண்ணிக்க அந்த வேலையை இவன் செய்வான். அதனால தான் இவன் டெட்லி பாய்சன் ஸ்னேக்கில் நம்பர் 1 இருக்கான். கடித்த உடனேயுமே கடிப்பட்ட பகுதியை 45 நிமிஷத்துக்குள்ளே பேரலைஸ் பண்ணிடும். முடக்கவாதம் வந்த மாதிரி கடிக்கால வேலை வைக்க வச்சிடும். சரிங்களா? இது பவர்ஃபுல் நீரோ டச்ன்னு சொல்லுவாங்க. அதோட விஷத்தை பவராக இருக்கும். 1 drop 2 drop இறங்கும் போதே நம்மளோட பாடி தாங்காது. புரியுதுங்களா? இது வருஷத்தில் 10-20 முட்டைகள் இடும் கரெக்டாக. குட்டி போடாது, முட்டைகள் இடும். இதில் ஒரு வித்தியாசம் என்னடானா, கோழி முட்டை இட்டுட்டா பெண் கோழி மட்டும்தான் அடக்காக்கும் பார்த்துருப்பீங்க, சேவல் வராது. ஆனால் இதில் அது டபுளுமே ரெண்டுமே அடக்காக்கும், பெண்ணும் அடக்காக்கும் ஆணும் அடக்காக்கும். 1 முட்டை கூட ஃபெயிலியர் ஆகுது. அதனால தான் அடிக்கடிக்கு அதை மூடியும். அதுக்கு அடுத்தது தான் இவங்க நந்தினி, நாகினி, அண்ணாமலை, படையப்பா, நீயா. புரியுதுங்களா? நம்ம அது படத்தெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பாம்பு பழி வாங்கணும்னு நினச்சிருந்தானா நம்ம மனசில் இருக்கிறத அழைச்சிருவோம். தயவு செஞ்சு பாம்பு பழி வாங்காது, ஞாபகம் வச்சுக்காது. புரியுதுங்களா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த பாம்புக்கு கேட்காது. முக்கியமாக பாம்புக்கு காது கிடையாது. புரியுதுங்களா? இல்லை சார், பாம்பு காது நம்மளை ஏன் சொல்கிறாங்க, அது ஏன் சொல்கிறாங்கன்னா மறைமுகமாக நம்மளை திட்டாங்க சவடான்னு. அது நம்மளுக்கு தெரியல, நம்ம இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம், கிடையாது. புரியுதுங்களா? பாம்புக்கு சுத்தமாக காது கிடையாது. நம்ம எந்த டைரக்ஷனில் நடக்கிறோமோ அந்த டைரக்ஷனில் பார்க்க முடியும். பார்த்துருச்சிங்களா? இவ்வளோ நேரம் அண்ணனை பக்கம் இருந்து ஒரு பார்த்து இப்போ பாருங்க, எந்த டைரக்ஷன் வந்தாலும் பாருங்க. பாம்போட கண் பார்வை நல்லா துல்லியமாக தெரியும். சின்னதாக ஒரு பொருளாக செஞ்சால் கூட கேட்கும். பாம்பு மகிடி இல்லாமல் ஆட வைக்கணுண்டானா இந்த மாதிரி துணி அசைச்சாலே போதும், பாம்பு டான்ஸ் ஆகும். தான் ஸ்னேக் டான்ஸ். உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த இடத்துல கை தட்டுவோம். அவர் ஊதுறது எதுக்குடானா, இந்த மாதிரி நின்று பார்க்கறதுக்கோசம் அவர் அந்த இடத்துல ஊதுவார். மூச்சு பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? அந்த காதை அந்த இசை கேட்கும் போது நம்ம நிற்போம், பரவாயில்ல பாம்பு டான்ஸ் ஆடுதா போதுன்னு. கிடையாது, நம்ம காலை ஆடிட்டுருக்கோம் சீயை பாருங்கள். சரிங்களா? பாம்பு ஆடாது. அந்த குடுவியை இப்படி அசைக்கும் போதெல்லாம் அந்த குடுவியை கடிச்சிடலாமான்னு வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த அசைவு பார்க்குற காரணம். பாம்பு கடித்த உடனே கடிப்பட்ட பகுதி ப்ளூவாக மாறுறது. அப்படியே 10-20 நிமிஷம் கீழே ஓய்ந்து பார்த்தோன்னே அது காக்கா வலிக்கு மாதிரி வரும், நுரலாம் வரும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நீயா படத்தில் நடக்கும், நிஜத்தில் கிடையாது. 4 மணி நேரம் டைம் கொடுத்தா நல்ல பாம்பு கடிச்சிட்டா ப்ளூவாலாம் மாறாது, நம்ம பாடி பிளாக் கலரெலாம் மாறிடும். சரிங்களா? மெடிசன் இருக்குது. இந்த 4 பாம்பு கடிச்சிட்டா குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளே டைம் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடணும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும்.
பாம்பு நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக போயிடணும். அதை தான் நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும், புரியுதுங்களா? ஓகேங்களா? அதுக்கு அடுத்த விஷயம், பாம்பு சாப்பிடக்கூடிய உணவு, தண்ணி தான் முக்கியமான உணவு லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் எலிகள், முட்டைகள், பறவைகள் இதை தான் உணவாக எடுத்துக்கலாம். பால் குடிக்கிற பாம்பு கிடையாது, அதுவும் கிடையாதுங்களா? கிடையாது, பாம்பு பாலெல்லாம் குடிக்காது. உங்கள் வீட்டில் உங்கள் மம்மி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், நீங்கள் குடிங்க, புரியுதுங்களா? பாலை பாம்புக்கு கொடுக்காதீங்க. இது வந்து பாம்போட ஸ்கின்னு, இது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சட்டை கயிட்டும். இது இந்த அமாவாசை பௌர்ணமி கிருத்திகைக்கு தான் சட்டை கயிட்டும், ஏன்னா அதுக்கெல்லாம் அது தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் புரியுதுங்களா, தொட்டு பார்க்கையாக இருக்குன்னா விருப்பம் இருக்குங்களா? பேப்பர் மாறி இருக்கும், இது விஷம் கிடையாது. பாம்புக்கு உடம்பு முழுவதும் விஷம் கிடையாது, உள்ள இருக்கிற பல்லு விஷம் பேக் மட்டும் தான். சட்டை தான் அங்கிள், இவ்வளோ நேரம் சொல்கிறேன், ஏன் பயப்படுற நீ? வித்தியாசமா இருக்கு இது மட்டும். இது நல்ல பாம்போடது, இது கண்ணாடி விரியனோடது. ஓகேவா? நல்லா சிரிக்கிறீங்க. கண்ணாடி விரியின் பாம்புல இருந்து விஷம் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸுக்கு உள் பகுதியில பாக்கணும், ஸ்பீடா இறங்கிடும் அந்த விஷம். நல்லா கவனிச்சு பாக்கணும், இன்னும் இறங்கல மேடம், இப்பதான் இறங்குது. கற்பனையில போயிடுறீங்க. இப்ப அந்த விஷம் எடுத்துட்டாங்க, இப்ப இந்த பாம்புக்கு விஷம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நிறைய வில்லேஜ்ல கிராமத்துல எல்லாம் என்ன சொல்றாங்கடனா, விஷம் இருக்காது, இதோட 1 மாசம் தான் கழிச்சு வரும். கிடையாது, அப்படின்ற செகண்ட்ல புது விஷம் ரெடி ஆயிடும். அடுத்த ஆள கடிச்சாலும் விஷம் தான், ஏன்னா பாம்பு செலுத்துற பகுதி அந்த பல்லு, அந்த விஷ பல்லுல ஹோல்ஸ் இருக்கும், அந்த சதை தொலைகிறதுக்கு மட்டும்தான் அந்த பல்லை யூஸ் பண்ணும். அது இறங்கின உடனே விஷம் இறங்கிடும். இந்த 2 பல்லு உடைஞ்சிட்டால் அந்த பாம்புக்கு விஷம் வர்றதுக்கு வழி கிடையாது, அந்த பல்லு மூலமா தான் அந்த விஷத்தை அனுப்புறது. இதுலேருந்து எடுக்கப்பட்ட விஷம் தான் அந்த பாம்பு கடிக்கும் மருந்து. நீங்கள் கேட்டீங்களா, பல்லு பிடுங்கின பாம்பு நாடகத்தில் இருந்து பாம்பு, அது தான் அந்த பாம்பு சரிங்களா? அந்த பாம்பால் வாழ முடியாது, இறந்து போயிடும். அதனால் பாம்பு நாடகத்துக்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. நிறைய நாடகத்தில் காட்டுறது ரிச்சா தரியா மாறுறதுலாம் கிராஃபிக்ஸ் தான். பாம்பு மனித ரூபம்லாம் இருக்காது, ஒரே ரூபம் இது தான். மனித ரூபம் இருக்கிறது நம்மளாண்ட தான் இருக்குது, கிடையாது. இதிலிருந்து எடுக்கப்பட்ட விஷத்தை 5 மணிக்கு மேலே லேபில் கொடுக்கும்போது அதை பவுடராக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து பவுடரை மட்டும்தான் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணுறோம். அவங்க இந்த 4 பாம்போட விஷத்தை மிக்ஸ் பண்ணி குதிரையோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. குதிரையோட ரத்தத்துலேருந்து தான் நம்மளுக்கு அந்த மருந்து கிடைக்கும். நல்ல பாம்போட விஷத்தில் கேன்சரை குணப்படுத்துகிறாங்க, கண்ணாடியின் விஷத்தில் ரத்தப்போக்கு நிறுத்துகிறாங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது. பாம்பு கடிக்கு மருந்தும் ஆகுது, அந்த பாடியில் இருக்கிற வியாதிகளையும் குணப்படுத்துது. தலைவலி ஜூரம் மாத்திரம்லாம் இந்த நல்ல பாம்போட விஷத்துலேருந்து தான் ரெடியாகுது. மாணிக்க கல் ஒன்று வச்சிருக்கேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை மறந்துட்டு அந்த ஸ்டோரி. இதில் மாணிக்க கல்லாம் கிடையாது. அது மாதிரி மாணிக்க கல்லாம் வந்ததுனா இங்கே யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, இடமே இருக்காது. எல்லாரும் வீட்டில் வளர்க்க ஆரம்பிப்போம் பாம்பு, புரியுதுங்களா? அப்படின்றது உண்மை கிடையாது. 4 கல் கத்திச்சுனா போதுமே எனக்கு. பாம்பு 100 வருஷம் வாழாது, 150 வருஷமும் வாழாது, 35 வருஷம் தான் அதோட லைஃப். அந்த 35 வருஷமும் அதால் வாழ முடியாது. ஒன்று நம்ம பார்த்தா அடிச்சிடுவோம், இல்லை காருக்காரன் டூவீலர்காரன் ஏற்றிட்டு போயிடுவோம். அந்த லைஃப்பாக அதை நிரந்தரமாக வாழ முடியும், புரியுதுங்களா? இன்னொன்று கீரி பார்த்துட்டா சாகடிச்சிடும், சரிங்களா? அந்த லைஃப்பை நிரந்தரமாக வாழ முடியும். வேறு எதனா உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இப்போ ஒருவேளை எந்த பாம்பு கடிச்சுன்னு தெரியலன்னு வச்சுங்களேன், இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம்னா அதுக்கு எப்படி அதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க.
அதுதான் சார் அவங்க டாக்டர் படிச்சிருக்காங்க. வெளிப்பட்ட இடத்துல ரெண்டு டாட் தெரியும், இது விஷம் பாம்பு கடிச்சது. அதிகமான பல்லு பதிஞ்சிருக்கிறாரோ அது விஷம் இல்லாதது வீட்டிலேயே தெரிஞ்சுக்கணும். சரி சரி சரி, புரியுதுங்களா? இது தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகலாம், போயிட்டு உங்களோட பிளட்டை எடுத்து செக் பண்ணும் போது தெரிஞ்சிடும் விஷம் பாம்பு கடிச்சிருக்கா விஷம் இல்லாத பாம்பு கடிச்சிருக்கா. ஏன்னா அந்த பிளட்டு கூட தான் அந்த விஷம் ஃபார்ம் ஆகும், சதியிலேயோ நரம்புலேயே இறங்காது, சரிங்களா? பிளட்டில் தான் கலந்துடும். ஏன்னா அதுக்கு தான் பயப்படக்கூடாது, ஓடக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாம்பு கடிச்சிட்டா கடிப்பட்ட இடத்த கிழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்களே, கிழிக்கணும் தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒரு கட்டு போடணும், அதுக்கு மேலே ஒரு கட்டு போடணும், அந்த ரத்தத்தை இது மேலே ஏற்றாத அளவுக்கு பார்த்துக்கணும். அது மாதிரி நீங்கள் அது மாதிரி கட்டு போட்டு அந்த இடத்த நிறுத்திட்டீங்கன்னா என்னோட வரல மாதிரி எடுத்துக்குவாங்க, யூஸ் ஆகும். பாம்பு கடிச்சா அடையாளம் தான் அது, புரியுதுங்களா? அந்த மாதிரி கட்டக்கூடாது. இந்த இடத்துல எங்கன்னா கடிச்சிடுறான்னா இந்த பகுதியில் இந்த இடத்துல மிதமான டைட்டில் கட்டணும், பிளட்டை மேலே ஏற்றுற அளவுக்கு பார்க்கணும், அதை ஸ்லோவப்படுத்தணும். இந்த இடத்த நீங்கள் நார்மல் டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளட்டு பொறுமையாகும், காலில் கடிச்சுட்டா பொடியில் கட்டணும். கடித்து ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாரானா அப்போ அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆல்கஹால் இருக்கும்போது அந்த விஷம் உள்ள வேலை செய்யாது மருந்து, புரியுதுங்களா? நீங்கள் நினைக்கலாம் அவர் கடிக்கிறதுக்கு முன்னாடி மருந்து செலுத்திட்டு இருப்பார், கிடையாது. நான் சராசரி மனுஷன், கடிக்கும் போது மட்டும்தான் அந்த மருந்து எனக்கு தேவை. பாம்பு பிடிக்கிற நுணுப்பே எனக்கு நல்லா தெரியும், எப்படி பிடிக்கணும், எப்படி கேட்ச் பண்ணணுன்றது. அப்படி இருந்தாலும் இன்சிடெண்ட் நடக்கும், ஓகேவா? இதுவா இப்ப என்ன பண்றது சொல்றாங்க? இப்ப என்ன பாம்பு? அது அங்கதான் செய்யறது, நீங்க அங்க பயப்படுறீங்க. ஐயா நிறைய காடு இதெல்லாம் பாம்பு. இது என்ன நாகம்? ஒரே நாகம் தான் சார், நல்ல பாம்புனா நல்ல பாம்பு தான் சார், கோதுமை நாகம்லாம் கிடையாது சார். அப்படின்னா கலர் தோற்றத்தை வச்சு சொல்லிடணும், பாம்பு ஒன்று தான். இதுவே கிரிகோ பிராண்டா அது வேற இடம், ஸ்பெக்டிக்கல் கோபிராண்டது வேற, இது கோபுரம். இது மேலு அது ஃபீமேல், அவங்க நாகராஜா அவங்க நாகராணி. ஆண் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கிடையாது சார். தலைப்பகுதி பெருசாக இருக்கும், வால் பகுதி தடிமனாக வரும். பெண் பாம்போட தலைப்பகுதி சின்னதாக இருக்கும், அந்த வால் பகுதி நீட்டாக இருக்கும், ஷார்ப்பாக. நாகராணி இப்படி பாருங்க, இப்போ போகும் வந்து பாருங்க. நாகராணி கண்ணு தெரியுது மேடம், கண்ணு தெரியறதுனால தான் திரும்பி பார்க்குது, காது கேட்காது. நான் நடக்கிறேன், நடக்கிறாங்க பாருங்க, காது கேட்காது, ஞாபகம் தெரியாது. அவங்களுக்கு ஞாபகம்லாம் வச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் வராது. நம்ம மேலே இருக்கிற ஸ்மெல்லு தெரியும். அதுக்கு அடுத்த விஷயம், நம்ம பாடிக்குள்ளே அந்த பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாணங்கள் வரையும் நல்லா தெரியும், சரிங்களா? அந்த அளவுக்கு துல்லியமாக கவனிப்பாங்க. பாம்புக்கு கண் பார்வை ஷார்ப், காது தான் கேட்டேன், செவுத்து பாம்பு. இது ஆண் பாம்பு, அது பெண் பாம்பு, இதில் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது. இன்னும் இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் கிங்கு கோப்ரான்னு சொல்லிடுவோம், சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் கிங்கு கோப்ரா கிடையாது, நம்ம பயப்படுவோம் தேவையில்லை. தமிழ்நாட்டை விட்டுட்டு கேரளா, கர்நாடகா, அகோம்பே இந்த மாதிரி இடம் போகும்போது தான் பயப்படணும், அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய மலைப்பகுதியில், நதிவீச்சு பகுதியில் தான் அந்த பாம்பு வசிக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அருகில் வரக்கூடிய இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். படிக்கதா என்ன கட்டு வரையும் கடிச்சுன்னா உடனே போயிருந்தாங்க. இதோ இருக்கு பாருங்க சார், இருக்கு பாருங்க. கோப்ரா பைக் பண்ணால் 4 hours வரையும் டைம், 4 மணி நேரம் இருக்குது. இந்த வைப்பர் பைக் பண்ணால் 3 hours தான், 3 மணி நேரம் இருக்குதுலேயே. இதுதான் லோ பாய்சன், ஆனால் வலி வேதனைலாம் அனுபவிக்க முடியும், சுருட்டை விரியன்னு சொல்லுவாங்க. நம்பர் 4th இருக்கு சாஸ்டர்ன் வைப் பண்ணுவோம், இதுதான் 2 days டைம். ஆனால் கடித்த பகுதி 1 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு விற்க முடியும், பெருசாக எலிஃபேண்ட் மாதிரி விற்க முடியும், எனக்கால் மாதிரி விற்க முடியும். ஆனால் விஷப்போங்க எல்லாமே டைம் மட்டும்தான் சார் நான் சொல்கிறேன், மருந்து இருக்குது, நம்ம அந்த டைமிங்க்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். இதுதான் சுருட்ட போகும்பா? இதுதான் சார் சுருட்ட போகும்பா, ஒரு பவர் மேடம். நாலுமே விஷமான பாம்பு தானே,
பட்டு வந்து நார்மலா போடணும் மேடம், அடித்தி எல்லாம் போடக்கூடாது. இதுதான் சார் கண்ணாடி குடி. இப்படி இது ஃபோன் பண்ணுறேன்.